சேனல் இப்ப பாருங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டுருப்பேன் எல்போ டிரைவிங் எப்படி ஈஸி முறையா கத்துக்கிறேன்னு சொல்லி இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சிட்டி டிராபிக்ல யூ டர்ன் போடுறது எப்படியும் சிட்டி டிராபிக்ல ஒரு மேம்பாலை எப்படி மேலே ஏறி கீழே இறங்கி யூ டர்ன் பண்றதும் ஸோ மெயின் ஹைவேல எப்படி கட்டிங் பண்றதும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் காட்டுறேன் இப்ப வந்து பாருங்க சேம் அதே மெத்தட்ல தான் எடுக்க போறோம் மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல போட்டிருப்பேன் நான் எப்பவும் பாத்தீங்கன்னா இப்ப சாவி ஆன் பண்றோம் சாவி ஆன் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் விட்டு 1 செகண்ட் விட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹேண்ட் பிரேக் லைட் எரியுது ஹேண்ட் பிரேக் லைட் எரிஞ்சதும் நீங்க வந்து பாருங்க ஹேண்ட் பிரேக் லைட்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கால்ல வந்து லைட்டா ब्रेक अप्लाई பண்ணிக்கங்க ஒரே ஒரு விரல் மட்டும் வச்சா போதும் சேம் அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் இப்போ நான் வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன் அங்க வந்து எனக்கு வந்து மீட்டர்ல வந்துட்டு அந்த லைட் ஆஃப் ஆயிருச்சு சோ எனக்கு எல்லாமே கிளியரா இருக்கு வாங்க இப்போ வந்து நம்ம சிட்டிக்குள்ள எப்படி டிரைவ் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் சோ இப்போ வந்து இப்போ மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் கியர் வந்து எப்பவும் போல சேம் அதேதான் ஃபர்ஸ்ட் கியர் நான் வந்து போட்டேன் ஆஃப் கிளட்ச்ல கால் வச்சிருக்கேன் பிரேக்ல வந்து நான் கால் விடல பிரேக்ல இருந்து இப்போ நான் மறுபடியும் திரும்ப கால் வெளிய எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் ஸ்லோ மோஷனில் நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி நான் எக்ஸலேட்டர் கொடுக்கல சேம் அதே நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இப்போ மறுபடியும் செகண்ட் கியர் நான் மூவ் பண்ணுறேன் இருங்க வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு இப்போ நான் செகண்ட் கியர் நான் மூவ் பண்ணி போட்டு கிளச் அமைச்சி சேம் அதே மெத்தடில் தான் நான் ஸ்லோ மோஷன்லாம் வண்டி விட்டுறேன் இப்போ செகண்ட் கியரில் தான் நம்ம அந்த வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் இப்போ இந்த வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்போ டிரைவிங் வந்து அன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் போட்டு கொடுத்த மாதிரி இப்போ வந்து இந்த வீடியோ சொல்கிறேன் இப்போ வந்து டிராஃபிக்கில் மேம்பால பிரிட்ஜும் ஸோ யூ-டர்ன் அதுவும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக பயப்படாமல் நீங்கள் வந்து போகிறத வந்து எப்படி கிராஸ் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராசிங் ஒன்று வருது இப்போ இந்த கிராசிங்கில் வந்து நான் வந்து ஸ்லோ மோஷன்லாம் வண்டி வந்து கிளட்சை மேய்ச்சி பிரேக்கில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியருக்கு மறுபடியும் கொண்டு வந்துடுறேன் செகண்ட் கியரில் இருந்தேன் திரும்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கியருக்கு நான் கொண்டு வந்துடுறேன் திரும்ப ஃபர்ஸ்ட் கியருக்கு கொண்டு வந்துட்டு ரெண்டு சைடு பாருங்கள் மிரர்லையும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வண்டி கிராஸ் ஆகாத என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் லைட்டாக எப்போ போல் சேம் பொசிஷன்னா அந்த ஆஃப் கிளச்சில் விடுங்க எக்ஸலேட்டர் கொடுக்க தேவையில்லை அதுவே அந்த ஸ்பீடு கிராஸ் ஆகிக்கும் இப்போ நான் அந்த ரோடு கிராஸ் பண்ணி முடித்ததும் நான் செகண்ட் கியர் அப்ளை பண்ணுறேன் நான் செகண்ட் கியர் அப்ளை பண்ணுறேன் சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்டிலில் வந்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்ப இருக்கலாம் கை கொஞ்சம் இடிக்காமல் இருக்கும் எப்போ போல் நான் வந்து கியர் பாக்ஸில் தான் நான் ஒரு கை வச்சுருக்கேன் ஹேண்டில் வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடு மெயின் ரோடு அதில் போகிறோம் எதுக்கும் ஆரம் கொடுத்துக்குங்க இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு ஸ்டேன் பண்ண போகிறேன் லெஃப்ட் சைடு ரோடு தான் அது நான் வந்து லெஃப்ட் சைடு போகிறேன் அந்த ரோட்டில் அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும் இப்போ அதுக்கு வந்து இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி ஸ்லோ மோஷனில் வண்டி விடுறேன் ஃபுல் டிராஃபிக் தான் நான் போட்ட போகிறேன் இப்போ பார்த்துக்குங்க லெஃப்ட் சைடு வண்டி ரைட் சைடில் பாருங்கள் வண்டி வரும் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ஒட்டி போகிற மாதிரி நீங்கள் வண்டியை லெஃப்ட்டு திருப்பிக்கிங்க திருப்பிட்டு நீங்கள் உடனே ரைட் சைடு போக வேண்டாம் மறுபடியும் அதே செகண்ட் கியர் பொசிஷனுக்கு நான் வந்து மாற்றிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரைட் சைடில் நம்ம போகணும் நம்ம பிரிட்ஜு மேலே தெரிய பாருங்கள் அந்த பிரிட்ஜில் நம்ம மேலே ஏறணும் ஸோ அதனால் லைட்டாக நான் இண்டிகேட்டர் போட்டுவேன் இதுக்கு ஃபஸ்ட் டைம் பழகிறவங்க இண்டிகேட்டர் போட்டுங்க அதான் சேஃப்டி போட்டு நம்ம வந்து செகண்ட் கியரில் இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ மறுபடியும் இப்போ நான் வந்து தேர்ட் கியர் அப்ளை பண்ணுறேன் அந்த ஸ்பீடு எனக்கு பத்தில் டிராஃபிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் கியர் அப்ளை பண்ணலாம் தாராளமாக போகலாம் இப்போ நான் தேர்ட் கியர் அப்ளை பண்ணிட்டேன் தேர்ட் கியர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக எக்ஸலேட்டரை வந்து பெருவரலில் வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள் ரொம்ப அமுத்தெல்லாம் வேண்டாம் ஸோ அதே கியரில் மொத்தம் தேர்ட் கியரில் வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து எக்ஸலேட்டரை கொடுக்காம அது வண்டி பாஸ் ஆகும் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து தாராளமாக லைட்டு அக்சலேட்டர் கொடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் இருக்கேன் ஸோ தேர்ட் கியர் நம்மளுக்கு யூஸ் இல்லை இப்போ செகண்ட் கியருக்கு நான் திரும்ப வந்து கிளச்சம் வச்சு செகண்ட் கியருக்கு வந்துட்டேன் செகண்ட் கியர் வந்து இப்போ வந்து எக்ஸலேட்டருக்கு கொடுத்து தான் ஆகணும் ஸோ நம்ம வந்து மேடு ஏறோம் அதனால் லைட்டாக எக்ஸலேட்டர் ப்ளே பண்ணிங்கன்னா போகணும் ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் மேலே உங்களுக்கு ஏறிட்டுருக்கு ஸோ செகண்ட் கியர்லேயே நீங்கள் வந்து மூவ் பண்ண வேண்டாம் தேர்ட் கியர் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் தேர்ட் கியர் அப்ளை பண்ணிட்டேன்
சேம் அதே தான் கிளச்சை விட்டு பொறுமையாக கிளச்சை விடணும் கிளச்சை விட்டுட்டு நீங்கள் அப்படியே எக்ஸைட்டர் வந்து லைட்டாக கொடுங்க கீர் மாற்றும் போது எக்ஸைட்டர்லேருந்து காலை எடுத்து லைட்டாக அந்த பெரலில் எடுத்து மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள் கீர் போட போட எக்ஸைட்டர் கொடுக்கக்கூடாது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கீரில் தான் போயிட்டுருக்கேன் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்க அந்த லைன் கூட ஒன்று வரும் பாருங்கள் ஒயிட் கலர் கூட அதை ஒட்டிலாம் நீங்கள் போக வேண்டாம் ஸோ ரெண்டு சைடும் கேப் விடுற மாதிரி நீங்கள் இந்த ட்ராக்கில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போங்க லெஃப்ட் சைடு வந்து பார்த்துக்குங்க லெஃப்ட் சைடு வந்து டூ மிரரில் பார்த்துக்குங்க டூவீலர் ஏதோ வருதா என்னன்னு சொல்லி லெஃப்ட் சைடு மிரரில் பார்த்துக்குங்க தெரியும் பின்னா நம்மளுக்கு பின்னாடி கார் தான் வந்துட்டுருக்கு ஸோ அப்படியே வந்து ஃப்ரெண்ட்டு பாருங்கள் இப்படியே ஸ்லோ மோஷன்லேயே போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டிராஃபிக்கில் வந்து அப்படித்தான் நம்ம ஓட்ட முடியும் அதுக்காக வந்து எல்லோரும் ஸ்பீடாக போகிறாங்கன்னு சொல்லி போக முடியாது போகிறவங்க போய்ப்பாங்க இப்போ நம்ம வண்டி ஓவர்டேக் பண்ணுது அது ஒன்று ப்ராப்ளம் இல்லை அவங்க போய்க்குவாங்க கரெக்டாக நம்ம ஸ்பீடாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ வண்டி டவுனில் போயிட்டுருக்கு சேம் அதே தேர்ட் கியர் ஆப்ஷனில் தான் நான் போயிட்டுருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த வண்டி ஓட்டி போடுறவங்க வந்து பயப்படாமல் தாராளமாக ஓட்டலாம் ஸோ பயப்பட தேவையில்லை தாராளமாக இந்த ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து பாருங்கள் தேர்ட் கியரில் தான் கீழே இறங்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஃபுல் கீழே டவுன் வந்துட்டோம் நான் எக்ஸைட்டர்லேருந்து கார் எடுத்துட்டேன் ஸோ எக்ஸைட்டர் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டோம் லெஃப்ட் சைட்லாம் வண்டி வரும் ஸ்ட்ரைட்டாகவும் வண்டி வரும் நம்ம வந்து இப்போ யூடர்ன் பண்ணுறதுக்காக நிறைய வண்டி வெயிட் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லோ பண்ணணும் பிரேக்கில் அப்ளை பண்ணி லைட்டாக ஸ்லோ பண்ணி தேர்ட் கீர்லேருந்து இப்போ செகண்ட் கீர் கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து மறுபடியும் ஃபஸ்ட் கீர் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம் முக்கியமாக பார்த்துக்கணும் இந்த மெயினான இடத்த பார்த்துக்குங்க பார்த்துட்டு இப்போ எல்லாம் யூடர்ன் பண்ணி போயிட்டுருக்காங்க வண்டி யூடர்ன் ஆகுதா என்னென்னு பார்த்துங்க ஃபுல் டிராஃபிக்கில் நம்ம வந்து மூவ் பண்ணிருக்கோம் இப்போ ஃபஸ்ட் கீர் வந்து எப்போ போல் ஸ்லோ மோஷனில் விடுங்க அதே மாதிரி செகண்ட் கீர் உடனே அப்ளை பண்ணிங்க பண்ணிவிட்டு அதே 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துச்சு இன்னும் வந்து நீங்கள் எக்ஸலேட்டர் கால் வைக்கலாம் தாராளமாக ஒரு லைட்டாக த்ராட்டில் கொடுங்க ரொம்ப பெருசாக தெரியல வெறும் பெரிய லட்சம் போதும் வச்சுட்டு மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கீர் எப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே போனதுக்கப்புறம் 40 கிலோமீட்டர் வந்துச்சு நான் தேர்ட் கீர் அப்ளை பண்ணுது இந்த லெஃப்ட் டேர்ன் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ஒட்டி திருப்பக்கூடாது பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து மிரரில் பாருங்கள் நம்ம வந்து டூவீலர் வருது அதனால் நீங்கள் செகண்ட் கீர் அப்ளை பண்ணிட்டு நேராக ரைட் சைடில் போய் தான் நீங்கள் உள்ளே வரணும் ரொம்ப லெஃப்ட் ஒட்டி திருப்பக்கூடாது இருந்தால் முக்கியமாக அதுதான் பார்க்கணும் டூவீலர் லெஃப்ட் சைடில் வருதான்னு பார்க்கணும் உடனே சடான் திருப்பிடாதீங்க ஹைவே ரூட்டில் போகிறோம் இப்போ சிக்னல் வந்துட்டோம் எல்லோரும் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நிறுத்தியிருக்காங்க ஸோ இப்போ நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் இப்படி ஃபஸ்ட்டு கியர் மூவ்மெண்ட்டில் தான் நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சாக அப்படியே மூவ் பண்ணணும் அது நம்மளுக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி தான் நானும் இண்டிகேட்டர் போட்டேன் லெஃப்ட் சைடு மறக்காமல் பாருங்கள் வண்டி இப்போ ஒரு காரே நம்மளுக்கு முன்னாடி ப்ராசஸ் பார்த்திங்களா லெஃப்ட் சைடில் அது மாதிரி இப்போ நம்மளுக்கும் கார் லெஃப்ட் சைடில் வரும் பாருங்கள் வருது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம போகிறத பார்த்து அதனால் இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு பார்த்துக்குங்க மெயின் லெஃப்ட் சைடு மிரர் கம்பல்சரி பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் கியர் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கோம் சேம் எக்ஸலேட்டர் கொடுக்க தேவையில்லை இப்போ வந்து ஹைவேயில் வந்து ரைட் சைடு இது வந்து ஓப்பன் சிக்னல் நம்ம வந்து லெஃப்ட்டு வந்து ஃப்ரீ லெஃப்ட்டுங்காட்டி ரைட் சைடில் வண்டி வந்துட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம உடனே வந்து சடான் வண்டி திருப்பிட முடியாது இப்போ பாருங்கள் வண்டி அங்கே வரல அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக அப்படியே பார்த்து லெஃப்ட் சைடு மிரர் பார்த்துங்க லெஃப்ட் சைடு மிரர் பாருங்கள் லெஃப்ட் சைடு மிரரில் வண்டி வருதா என்னன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட் கியரை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு செகண்ட் கியர் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு ட்ராக் இருக்கும் ஆக்சுவலி இதில் மூணு ட்ராக் இருக்கும் மூணு ட்ராக்ல நம்ம போக முடியாது செகண்ட் ட்ராக்ல தான் நம்ம போக போகிறோம் சென்டர் ட்ராக்ல அதுதான் நம்மளுக்கு வே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் முடிஞ்சு இப்போ நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் அதாவது வந்து டிவைடர் ஒட்டி நீங்கள் போக வேண்டாம் அந்த தடுப்பு பேரிகார்டு ஒட்டின மாதிரி நீங்கள் போக வேண்டாம் இதுதான் நம்மளுக்கு வந்து சேஃப் டிரைவு ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப முன்னாடியே நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த ரோடு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா சிக்னல் யூடர்ன் பண்ணணும் அப்படின்னா சிக்னலுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டு போயிக்கிங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ நான் வந்து இந்த சிக்னலில் நான் யூடர்ன் பண்ணல யூடர்ன் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்னலில் ஈஸியாக யூடர்ன் போடலாம் பட் ஆப்போசிட்டில் வண்டி வராது அதனால் யூடர்ன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அது வந்து இதாக இருக்கும்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சிக்னலுக்கு முன்னாடி ஒரு டிவைடர் கட்டர் ஒன்று வரும். ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து நான் யூ-டர்ன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 3 வரும், அதில் இந்த வீடியோவோட பேலன்ஸ் எதை பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.